Hi guys, in this video, we will peristalsis process. The peristalsis process Let's dive into the video. Peristalsis process is the digestive tract muscle contraction and relaxation. We will mix the peristalsis process. நம்ம ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை மிக்ஸ் பண்ணுறதுலேருந்து மூவ் பண்ணுற வரைக்கும் இந்த பெரிஸ்டால்சிஸ் ப்ராசஸ் ஒரு க்ரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுது. சரி, இப்போ வாங்க இந்த பெரிஸ்டால்சிஸ் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் ஆஃப் பெரிஸ்டால்சிஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டை சாப்பிட்டு முழுங்கினதுக்கப்புறம் எசோஃபேகஸ் வழியாக ஸ்டொமக்குக்கு ஃபுட்டு போகுது. இந்த எசோஃபேகஸ்க்கு ஸ்டொமக்குக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்சர் இருக்குது, அதுக்கு பேர் எசோஃபேகல் ஸ்பின்சர். இது பார்த்திங்கன்னா ஒரு மஸ்குலர் ரிங்கு மாதிரி இருக்கும். இது ரிலாக்ஸ் பண்ணுறது மூலயமா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு பார்த்திங்கன்னா எசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்குக்கு போகுது. செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா மசில் கான்ட்ராக்ஷன்ஸ். நம்ம ஸ்டொமக் பார்த்திங்கன்னா ஒரு 3 layer ஆஃப் மசிலாக கம்போஸ் ஆகிருக்கு. அது என்னென்ன மசில் பார்த்திங்கன்னா லாங்கிடியூட்னல், சர்க்குலர் அண்ட் ஒப்ளிக்யூ. இந்த பெரிஸ்டால்சிஸ் கான்ட்ராக்ஷன் நம்ம ஸ்டொமக்கில் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக்லேருந்து லோவர் பார்ட் வரையும் இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் மோஷனாக இந்த மசில் கான்ட்ராக்ஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பலூனில் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு அந்த பலூனோட ஓப்பனிங்கில் ஒரு நாட் போட்டு விட்டிங்கன்னா அது அப்படியே நீங்கள் கீழே ட்ராப் பண்ணிங்கன்னா அது எப்படி ஒரு மாதிரி கீழே ட்ராப் பண்ணிங்கன்னா அது எப்படி ஒரு மாதிரி குழுங்குமோ அந்த மாதிரி இந்த மசில் கான்ட்ராக்ஷன் நடக்குது. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா மிக்சிங் அண்ட் சர்னிங். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பெரிஸ்டால்சிஸ் ப்ராசஸ் வந்து ஒரு வேவ் ஃபார்மில் நடக்குது. இதோடு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு அப்புறம் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அப்புறம் கேஸ்ட்ரிக் ஜூஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸில் ஒன்றா அப்படியே மிக்ஸ் ஆகுது. இந்த மிக்சிங் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை பிரேக் ஸ்டோன் பண்ணி ஸ்மால் பார்ட்டிகிள்ஸாகவும் அப்புறம் செமி லிக்விட் மிக்சராகவும் அந்த ஸ்டேட்டில் இந்த மிக்சிங் வந்து மாற்றிடுது. அந்த மிக்சருக்கு பேர் பார்த்திங்கன்னா சைம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெப் 4, டைரக்ஷன் ஆஃப் பெரிஸ்டால்சிஸ். நம்ம இந்த டைரக்ஷன் ஏற்கனவே பார்த்தோம், அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக்லேருந்து லோவர் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக்கு ஒரு வேவ் ஃபார்ம் நடக்குதுன்னு பார்த்தோம். அப்பர் பார்ட் பேர் பார்த்திங்கன்னா ஃபண்டஸ், லோவர் பார்ட் பேர் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரம். ஸ்டெப் 5, ரெகுலேஷன் ஆஃப் பெரிஸ்டால்சிஸ். இந்த பெரிஸ்டால்சிஸோட ரேட் அண்ட் இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக ரெகுலேட் பண்ணப்படுது. இந்த என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஒரு செகண்ட் பிரெயின் கூட சொல்லலாம். அப்புறம் ஹார்மோன்ஸ் அண்ட் நியூரல் சிக்னல்ஸோட ஹெல்ப் மூலியமாக பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கோட மசில்ஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகுது. ஸ்டெப் 6 பார்த்திங்கன்னா எம்டிங் இன்டு த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஒன்ஸ் இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெரிஸ்டால்சிஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் ஆகுது. இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்திங்கன்னா மிக்சர் கைம், அது பார்த்திங்கன்னா பைரோலிக் ஸ்பின்சர் மூலியமாக அதை ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு கொண்டு போகுது. அது பார்த்திங்கன்னா மேலும் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு கொண்டு போகுது. ஸ்டெப் 7 பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் மெக்கானிசம். நம்ம ஸ்டொமக் வாலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச் ரிசெப்டர்ஸ் சொல்லக்கூடியது நர்வஸ் சிஸ்டம்க்கு ஒரு ஃபீட்பேக் சென்ட் பண்ணுது. அந்த ஃபீட்பேக் என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது வால்யூம் ஆஃப் ஃபுட்டு, எவ்வளோ ஃபுட்டை ப்ரெசன்ட் ஆகிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி இந்த பெரிஸ்டால்சிஸ் ப்ராசஸோட ஃப்ரீக்வன்சி அப்புறம் இந்த கான்ட்ராக்ஷனோட ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் ரெகுலேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் பெரிஸ்டால்சிஸ் ப்ராசஸ் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் நடக்குது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம், நம்ம எம்டி ஸ்டொமக்கில் என்ன இந்த பெரிஸ்டால்சிஸ் ப்ராசஸ் நடக்குமா நடக்காதான்னு பார்க்கலாம். எம்டி ஸ்டொமக்காக இருக்கும்போது இந்த பெரிஸ்டால்சிஸ் ப்ராசஸ் நடக்கும், ஆனால் அவ்வளோ இன்டென்சிட்டியாக இருக்காது, சும்மா மைல்டாக இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் நம்ம வயிற்றில் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸும் அப்புறம் கேஸ்ட்ரிக் ஜூஸஸும் செக்ரிஷன் ஆகும். ஸோ அந்த செக்ரிஷன் நடக்கிறதுனாலையா அப்படியே விட்டம் இந்த பெரிஸ்டால்சிஸ் நடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருந்து ஒரு விதமாக எப்படி சொல்லுது நம்ம இந்த ஸ்டொமக் வால டேமேஜ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பெரிஸ்டால்சிஸ் ப்ராசஸ் பற்றி நம்ம சாப்பிடாமல் எம்டி ஸ்டொமக்கெலாம் இருந்தாலும் இந்த பெரிஸ்டால்சிஸ் ப்ராசஸ் நடக்குது. ஓகே கைஸ்,
இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் பெரிஸ்டால்சிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிரி. பாய் கைஸ், டேக் கேர், ஸ்டே சேஃப். பாய் கைஸ்.